ஹை கைஸ், நம்ம எம்சியு அதிகமா நம்ம மார்வலோட அல்டிமேட் யூனிவர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. வேற எது உங்களுக்கு தெரியுமா? தெலன இந்த வீடியோ பாருங்க. இதை பத்தி பாதை லிஸ்ட் போட்டிருக்கேன், இது நம்ம டீடைலா பாப்போம். ஃபர்ஸ்ட் அல்டிமேட் யூனிவர்ஸ் என்ன சொல்லிடுற மார்வலோட அதர் யூனிவர்ஸ் அது. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிட்டி வார்ல நம்ம தோரோட காஸ்டியூம் தோரோட ஸ்டாம்ப் இருக்கிறோம். எக்ஸாக்ட் அல்டிமேட் யூனிவர்ஸோட தோரோட ஸ்டாம்ப் இருக்கு, அந்த சூட்டி இன்ஸ்பயர் பண்ணி தான் இருக்கும். நம்ம மெயின் யூனிவர்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டாம்ப் இருக்கிற இருக்காது. மெயின் யூனிவர்ஸ்ல மேல இந்த மாதிரி தான் ஸ்டாம்ப் இருக்கிற இருக்கும். நம்ம மெயின் யூனிவர்ஸ்ல ஸ்டாம்ப் இருக்கிற வந்து நம்ம தோர்ட்டு இருக்காது, பீட்டரபிள் ஏதாவது இருக்கும். நம்ம எயிட் ரெடி பண்ணி நம்ம ஓடிந்தான் பீட்டரபிள் கொடுத்துருப்பாரு. இதுக்கு இடையில நம்ம பீட்டரபிள் வந்து மேல இருந்து தூக்கிருக்கோம், மேல தூக்கத்துக்கு ஒருத்தையாவும் இருந்திருக்கும். தோர்க்கும் பீட்டரபிளுக்கும் இந்த மேல இருக்காங்க மிகப்பெரிய சண்டையை போயிருந்திருக்கும். அந்த ஃபைட்ல கிட்ட தோர் தோத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை காமிக்கல அனிமேஷன்ல ரெண்டு விதமா காமிச்சிருப்பாங்க. ஒரு சில விஷயம் இந்த எபிசோடும் காமிக்க மாறும், மற்றபடி எல்லாமே அப்படிதான் இருக்கும். செகண்ட் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவில நம்ம பார்த்து சிட்டாரி ஆர்மி அல்டிமேட் யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிரியேட் பண்ணாங்க. கேர்ள்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஒரு சிட்டாரி ஏலியன் ரேஸ் மார்க் கிரியேட் பண்ணாங்க. ஷேப் ஷிஃப்டர்ஸாவும் பவர்ஃபுல்லான ஏலியன் ரேஸாவும் காமிக்கல அனிமேஷன் ஷோலையும் காமிச்சிருப்பாங்க. அனிமேஷன் ஷோ கிடையாது, அனிமேட்டட் மூவி. அல்டிமேட் யூனிவர்ஸ்ல இருக்க அவெஞ்சர்ஸ்க்கு இது ரெண்டு அவெஞ்சர்ஸ் படம் மார்வல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே கூட நம்ம சேனல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கோம். ஒரிஜினல் 616 இருக்கிற அவெஞ்சர்ஸ்க்கே இப்போ வரையும் அனிமேட்டட் ஷோ நிறைய கற்றுக்கிறது ஒரு மூவி அனிமேட்டட் மூவி கிடையாது. அந்த அல்டிமேட் அவெஞ்சர்ஸ் மூவில இந்த சிட்டார் அருமையை நல்லா பவர்ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. எம்சியூல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க, ஆனால் அது அவெஞ்சர்ஸ் மூவில டம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. அதில் இந்த சிட்டாரி ஆர்மி வந்து இந்த அல்டிமேட் யூனிவர்ஸ்ல வேர்ல்ட் வார் அப்போ நாசி கூட டீம் அப் பண்ணி இருந்திருக்கும். ஆனால் நாசி அந்த சமயத்தில் தோத்துருந்தாலும் சண்டையில இந்த சிட்டாரி ஆர்மி நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு வில்லனாக இருக்குங்க. இந்த ஸ்டோரி அப்படியே போய்கிட்டு இருக்கும். டாட் சாமுவல் ஜாக்சனுக்கு ஃபியர் சொல்லலாம். அல்டிமேட் யூனிவர்ஸ்ல சாமுவல் ஜாக்சன் இன்ஸ்பயர் பண்ணி தான் எனக்கு ஃபியர் உருவாக்கிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள அந்த கதைன்றது ஒரு நிஸ்டம் எனக்கு அது. அல்டிமேட் யூனிவர்ஸோட அந்த ஒரு கிரியேட்டர் சாமுவல் ஜாக்சனோட ஃபேனாக இருந்த சமயத்தில் இங்கே எனக்கு ஃபியர் ஒரு பிளாக் நிக் ஃபியரி அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. இது பின்னி நிக் ஃபியருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ஒரு மூவ் பண்ணிருக்காரு. கேரக்டர் ஃபியூச்சர்ல மூவில அப்புறம் அந்த நடிப்பு அங்கேயே ஒரு டீலப் போட்டிருக்காரு. சாமுவல் ஜாக்சனோட அந்த பர்மிஷன் இல்லாமல் அவரோட லுக் எடுத்ததுக்காக மார்வல் மேல கேஸ் போட்டுருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாம இந்த ஒரு ஸ்மார்ட் மூவ் எடுத்திருக்காரு. சீசன் 6ல இருக்க ஒரு நிக் ஃபியரி ஒயிட் கேரக்டராக இருப்பாரு, ஆனால் இவரே இங்கே போட்டாங்க. மெயின் யூனிஸ்ல இருக்க ஒயிட் நிக் ஃபியருக்கு பவர்ஸும் இருக்கும். அவர் ஒரு விதமான சீரமாக எடுத்திருப்பாரு. செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஃபைட்டும் பண்ணிருப்பாரு. பிரசன்ட் டேலுமே அவர் எங்க இருப்பாரு. சாமுவல் ஜாக்சன் அல்டிமேட் யூனிவர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு கதைகளும் கொடுக்கப்படல. சாமுவல் ஜாக்சன் வேற ரகம் தான். ஃபோர்த் எம்சியூ ஹல்க் காமிக்கப்பட்டிருக்க ஆரிஜின் அல்டிமேட் யூனிவர்ஸோட ஒரு மாடர்னைஸான ஒரு ஆரிஜினை தான் இப்போ இங்கே எம்சியூலையும் காமிச்சிருப்பாங்க. அப்படி நம்ம பேசுற அளவுக்கு எம்சியூல ஹல்க் ஒன்றும் நல்லா காமிச்சல. வெயிட் பண்ண நல்லா காமிக்கிற வரையும் ஃபிஃப்த் எம்சியூல அயன் மேன் ஸ்பைடர் மேனுக்கு மென்டரா இருந்தது. எக்ஸாக்டா அல்டிமேட் யூனிவர்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான். ஸ்பைடர் மேன் எப்படி மென்டரை கீழே மெயின்டைன் பண்றதும் எம்சியூட வேற விதமான ஒரு ட்ரிக். ஹல்க் ஸ்பைடர் மார்வல் பேரு டெமே காமிக்கிறதுக்கு ஒரு விதமான ரீசனும் இருக்கு. சோனி கிட்ட தான் இப்ப ஸ்பைடர் மேன் ஃபுல் ரைட்ஸ் இருக்க சமயத்துல மார்வல்ல ரொம்ப மாசா காமிச்சா இவங்க சோனி படம் எடுத்து ஈஸியா கலா கட்டிட்டு போயிடுவாங்க. இப்பயே சோனி அப்படிதான் ஸ்பைடர் மேன் யூஸ் பண்றாங்க கலா கட்ட ஒரு விஷயம். மார்வலோட கேரக்டர் ஸ்பைடர் மேன் இருந்தாலும் இப்போதைக்கு ரைட்ஸ் வளர்க்கறதுனால மார்வல் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்போதைக்கு ஹல்க் டெமே காமிக்கிறது ஒரு விதமான ரீசன் இருக்கு. ஹல்க் நான் இப்போ தெளிவான கதைகளும் சொல்ல போறது கிடையாது. ஹல்க மாசம் காமிக்கிறது இல்ல. ரீசன் மாசா காமிச்சிட்டாங்கன்னா எப்படியும் அவருக்கு தனியா படம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவருக்கான கதையும் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பிலிம் ரைட்ஸ் வந்து யூனிவர்சல் இருக்கிறதுனால படத்தை யூனிவர்சல் தான் எடுப்பாங்க. யூனிவர்சல் எடுத்து அதுக்கு ப்ராஃபிட் வந்தா முக்காவாசி அவங்க தான் எடுப்பாங்க, காவாசி தான் மார்வல் கொடுப்பாங்க. அதனால தான் மார்வல் இப்போ வரையும் ஃபிலிம் ரைட்ஸ் நம்மள்ட்ட திரும்பி வர வரையும் ஹல்க மாசா காமிக்க கூட டம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதுமாதிரி யூனிவர்சல் இப்போதைக்கு நம்ம மார்வல் கூட போட்டிருக்க ஒரு கான்ட்ராக்ட்ல ஹல்க கொல்லக்கூடாது ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதனாலதான் மார்வல் இப்போ வரையும் ஹல்க விட்டு வச்சிருக்காங்க. இல்லைனா ஏதோ ஒரு சமயத்தில் ஹல்க போடுதலும் வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ மார்வல் பண்ற இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் இதை சொல்றேன், தவிர்த்து ஹல்க கொல்லுன்ற மோட்டிவ் கிடையாது மார்வல்கிட்ட சொல்றேன். ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் பண்ற இந்த ஒரு விஷயத்த மார்வல் வெளில சொல்லனாலும் இதுதான் உண்மை. சிக்ஸ்த் எம்சியூல ஹாக்கோட ஃபேமிலியை காமிச்சது ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவில நம்ம அதை பார்த்திருப்போம். அது அல்டிமேட் யூனிவர்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான். அல்டிமேட் யூனிவர்ஸ்ல தான் ஹாக்கோட ஃபேமிலியை காமிச்சிருப்பாங்க. இப்படி எம்சியூக்குள்ள அல்டிமேட் யூனிவர்ஸ் நிறைய இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களும் இருக்கு, அதை நான் அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸில் போடுறேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை கைஸ்.